போலீசாரின் தீவிர கண்காணிப்பால் தமிழகத்தில் ஓரளவு கை கொடுத்த முழு ஊரடங்கு. விதிமீறிய கடைகள் தேவையின்றி ஊர் சுற்றியவர்கள் மீது வழக்கு பதிந்தும் அபராதம் விதித்தும் நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம். பற்றாக்குறையை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் எழும்பூர் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் உட்பட 7 ரயில்கள் ரத்து. நாளை முதல் 31 தேதி வரை சேவை கிடையாது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. லோயர் கேம்ப் பெரியார் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். டப்தே புயல் காரணமாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை. மீட்பு பணிகளுக்காக நிவாரணப் படையினர் தயார் நிலையில் நிறுத்தம். மத்திய அரசின் கூடுதல் இலவச அரிசி தமிழக ரேஷன் கடைகளில் அடுத்த மாதம் முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது. எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலை தொடர்ந்து 7 மாத இடைவெளிக்கு பின் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காணொலி வாயிலாக வரும் 28 தேதி நடைபெறும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. டெல்லியில் மேலும் ஒரு வாரம் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு 24 தேதி வரை தொடரும் என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தௌதே புயல் காரணமாக கேரளாவின் திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உட்பட 5 மாவட்டங்களுக்கு அதிதீவிர மழைக்கான ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் ஆஷிம் பானர்ஜி கொரோனா தொற்றுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டீராய்டு மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவதாலேயே மீகோர் மைகோசிஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை நோய் தாக்குவதாக எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். சீனா அனுப்பிய தியான்வென் 1 என்ற விண்கலத்தில் உள்ள ஜீரோங் என பெயரிடப்பட்டுள்ள ரோவர் ரோந்து வாகனம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மூத்த ஆலோசகராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீரா டாண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா மீதான தாக்குதல் இன்னும் முடியவில்லை. மேலும் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். சீனாவின் வூகான் நகரில் புயல் மழை வெள்ளத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழந்தனர். 250 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு ஓரளவிற்கு கை கொடுத்துள்ளதாகவே தெரிகிறது. பல பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே மக்கள் நடமாட்டத்திற்கும் குறையவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் முழு ஊரடங்கை தொடர்ந்து அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிளில் வலம் வருவது அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கையில் இறங்கினர். காய்கறி சந்தையின் மறைவான இடத்தில் விற்பனை செய்த கடைகளை மூடச் செய்தனர். தேவையின்றி சாலைகளில் வாகனங்களில் வந்தவர்களையும் பிடித்து அபராதம் விதித்தனர். திண்டுக்கல் நகரில் முழு ஊரடங்கால் சாலைகள் வெறிச்சோடின. தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த பொதுமக்களுக்கு அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசின் உத்தரவை மீறி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பூ வியாபாரம் செய்த கடைகளுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களும் போலீசாரும் சீல் வைத்ததோடு அபராதமும் விதித்தனர்.
ராமநாதபுரத்தில் போலீசார் எச்சரித்தும் பாம்பன் பகுதி மீனவ இளைஞர்கள் கடலில் ஸ்டெம்ப் ஊன்றி காலை முதல் கிரிக்கெட் விளையாடினர். இதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாகையில் முழு ஊரடங்கு விதிகளை பின்பற்றாமல் இறைச்சி விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் இறைச்சி வாங்க சென்றனர். எனவே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தற்போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து தமிழக மருத்துவ சேவை கழகம் மூலமாக போதிய அளவில் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்நிலையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படும் இடங்களில் அதிகம் கூட்டம் கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதால் அதனை தவிர்க்க வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் வரும் மே 18 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் தமது மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குறித்த விவரங்களோடு மருந்து தேவை குறித்த தமது கோரிக்கைகளை இணையதளத்தில் பதிவிடும் வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் அந்த மருத்துவமனையின் பிரதிநிதிகள் மட்டும் அவர்களுக்கான விற்பனை மையங்களுக்கு சென்று ஒதுக்கீடு செய்யப்படும் மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், இதற்கான இணையதளம் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக ரயில் பயணம் மேற்கொள்வோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது. பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் 7 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடி மற்றும் திருச்சி செல்லும் சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து சென்னை எழும்பூர் வரும் சிறப்பு ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கண்ணூர் கோவை இடையே இரு மார்க்கங்களிலும் இயங்கும் சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ரயில்கள் நாளை முதல் மே 31 வரை இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மே 18 ஜூன் 1 வரை மன்னார்குடி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் டவ்தே புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2500 கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளது. இதனால் அணையிலிருந்து தமிழக குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 900 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் 1 இடைவெளிக்கு பின் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. மின் நிலையத்தின் 4 ஜெனரேட்டர்களில் 2 இயக்கப்பட்டு தினசரி தலா 40-41 என 81 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. டவுதே புயல் காரணமாக கேரளா, அதை ஒட்டிய 7 தமிழக மாவட்டங்களில் அடுத்த 5 கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம் எனவும், சேலம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இதே சூழல் நிலவி இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 வேகத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டவுதே புயல் காரணமாக கேரளா முழுவதும் மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் திருவனந்தபுரம், எர்ணாகுளம் உட்பட 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளுக்காக பேரிடர் நிவாரணப் படையினர், கடற்படையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அரசு அறிவித்தபடி ஆவின் பால் விலை குறைப்பு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தபடி ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு 16 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டதன்படி விலை குறைப்பு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்தது. நீல நிற பால் பாக்கெட் 1 40 500 20 பச்சை நிற பால் பாக்கெட் 500 22 ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் 24 என புதிதாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பால் பாக்கெட்டில் விற்பனை தேதியும் புதிய விலையும் ஆவின் அட்டைதாரர்களுக்கான விலையும் அச்சிடப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் பலன்பெறும் வகையில் நீராவி பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இதில் பயணிகள் போலீசார் ரயில்வே ஊழியர்கள் என அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக நீராவி பிடித்து பயனடைந்தனர். தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கும் அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் யார் என்பதை முடிவு செய்வது தொடர்பாக கடந்த வாரம் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் புதுமுகம் என்பதால் தலைவர் பதவிக்கு மூத்த எம்எல்ஏக்களான பிரின்ஸ் விஜயதாரணி உள்ளிட்டோரிடையே கடும் போட்டி நிலவியதால் முடிவு எட்டப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே முதல் சட்டப்பேரவை கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் நாளை மீண்டும் காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக கே எஸ் அழகிரி அறிவித்துள்ளார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, புதுச்சேரி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் வி வைத்தியலிங்கம் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்டோர் முன்னிலையில் சட்டமன்ற தலைவர் தேர்வு நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக கடந்த இரு நாட்களாக தமிழக மற்றும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மற்றும் கேரள காடுகளை நீர்பிடிப்பு பகுதிகளாக கொண்டுள்ள பவானி ஆற்றில் நாளுக்கு நாள் நீர்வரத்து அதிகரித்தபடியே உள்ளது. ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 100 அடி நீர்மட்டம் உயரம் கொண்ட பில்லூர் அணையில் கடந்த இரு நாட்களில் மட்டும் சுமார் 7 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்து அணையின் நீர்மட்டம் 90 அடியை நெருங்கியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 6000 கனஅடி வரை நீர்வரத்து உள்ளதால் அணையின் நீர்மட்டத்தை சீராக வைக்கும் பொருட்டு 6000 கனஅடி நீரை வெளியேற்றி நீர் மின் உற்பத்தி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. புயல் மழை தொடரும் பட்சத்தில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் மேட்டுப்பாளையம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயலின் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பனக்குடி, வள்ளியூர், காவல் கிணறு சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குத்திரப்பாஞ்சன் அருவி, அனுமான் நதிகளில் அதிக அளவில் நீர்வர துவங்கியுள்ளது. கடந்த 2 தினங்களில் வீசிய சூறை காற்றினால் 20,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள், தென்னை மரங்கள் சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை அடைந்துள்ளனர். இதனிடையே அரபிக்கடலில் உருவான டவுதே புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி இந்த புயல் நகர்ந்து வருகிறது. நாளை மறுநாள் குஜராத்தின் போர்பந்தர், நாலியா இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 175 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு கடந்த 9ஆம் தேதி முதல்
12 தேதி வரை 110 கனஅடி நீர்வரத்து இருந்துள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்து 624 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் 400 கனஅடியும் வலது இடது கால்வாயில் 40 கனஅடியும் என மொத்தம் 440 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள 184 கனஅடி நீர் அணையில் சேமிக்கப்பட்டுள்ளது. அணையின் நிலவரப்படி மொத்த உயரமான 44.28 அடியில் 37.72 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து அமராவதி அணையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மின் மோட்டாரை இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தார். இதனால் மடத்துக்குளம் வட்டத்தில் உள்ள குமரலிங்கம், சர்க்கார், கண்ணாடிபுத்தூர், சோழமாதேவி, கணியூர், கடத்தூர் மற்றும் காரத்தொழுவு ஆகிய 6 பழைய ராஜ வாய்க்கால்களின் வழியாக 4686 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு மொத்தம் 135 நாட்களில் ஆற்று மதகுகள் மூலம் 80 நாட்களுக்கு 1728 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அரபிக்கடலில் தோன்றியுள்ள டவுதே புயல் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 6327 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 88.42 அடியாகவும் நீர் இருப்பு 20.5 டிஎம்சி ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 1050 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் டவுதே புயலின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்தது. அதிகபட்சமாக பந்தலூரில் 180 மில்லிமீட்டர், தேவாலா 145 மில்லிமீட்டர், சேருங்கோடு 106 மில்லிமீட்டர், கூடலூர் 66 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர் மழையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடலூரில் உள்ள காலம்புழா, தேன்வயல், இருவயல் உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 131 பேர் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் பந்தலூர், பொன்னானி பகுதியில் முகாம் அமைக்கப்பட்டு மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரவல் தடுப்பு கள ஆய்வு பணி மற்றும் தடுப்பு மருந்து தொகுப்பு வழங்கும் பணி ஆகியவற்றின் தொடக்க விழா இளங்காட்டு மாரியம்மன் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் முன்னிலையில் மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இந்த பணிகளை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக காஜாமலை வளாகத்தில் அரசு சித்த மருத்துவ கொரோனா தடுப்பு புத்துணர்வு மையத்தை அமைச்சர்கள் கே என் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நாமக்கல் மதுவிலக்கு போலீசார் பெருமாபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கைப்பற்றி போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக ஆனந்தன் மற்றும் முருகன் ஆகிய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மாற்றாததால் 4 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு என சிகிச்சை அளிக்க 200 ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளும் 50 ICU படுக்கைகளும் உள்ளன. நாளொன்றுக்கு 2 முறை ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் நிரப்பப்படும் போதிலும்
நேற்று இரவு ஒரு மணி அளவில் தீர்ந்து போன சிலிண்டர்களை அதிகாலை 3:15 மணிக்குதான் மாற்றியதாகவும் இதனால் 4 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை டீனிடம் கேட்டபோது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மாற்றுவதில் எந்த தவறும் ஏற்படவில்லை என்றும் இறந்த 4 பேர் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வந்தவாசி அடுத்த ஆராசூர் கிராமத்தில் வசிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவி நெல் அறுவடை இயந்திரத்தை இயக்கி அறுவடை செய்து வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஆராசூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் காளியம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் 3வது மகள் மீனா 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் மீனா தனது அப்பா அம்மாவுடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார். ஏர் ஓட்டுவது, நாற்று நடுவது, களை எடுப்பது உள்ளிட்ட அனைத்து விவசாய பணிகளையும் ஆர்வத்துடனும் நேர்த்தியாகவும் செய்து அசத்தி வருகிறார். தமக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கர் நிலத்தில் அறுவடை இயந்திரத்தை இயக்கி முழுவதையும் அறுவடை செய்து அசத்தி உள்ளார் மீனா. மேலும் தினமும் தங்கள் கிராமத்தில் உள்ள பல்வேறு விவசாய நிலத்தில் அறுவடை இயந்திரத்தை தானே இயக்கி தனது தந்தைக்கு உதவியாக அறுவடை பணிகளை செய்து வருகிறார். ஆண்கள் மட்டுமே இயக்கி வரும் அறுவடை இயந்திரத்தை 10ஆம் வகுப்பு மாணவி மீனா இயக்குவது அந்த கிராம மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி காவல் கோட்டத்திற்கு உட்பட்ட பெருமாநல்லூரில் போலீசார் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெருமாநல்லூர் நால்ரோடு விவசாயிகள் நினைவு ஸ்தூபி சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சில இடங்களில் சிறுவர்களும் இளைஞர்களும் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தது ட்ரோனில் பதிவானது. போலீசார் ட்ரோன் கேமராவை கீழே தாழ்வாக பறக்கவிட்டதும் அங்கிருந்து சிறுவர்கள் ஓட்டம் பிடித்தனர். கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம் எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழுவி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட இது தலையாய பிரச்சனை. 3வது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். சென்னை கொரட்டூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் மாஞ்சா நூல் பயன்படுத்திய காற்றாடிகளை விடுவதாக புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கு மாஞ்சா நூல் விற்பனை செய்தது யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். விசாரணையில் ஆன்லைன் மூலம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் இளைஞர்களுக்கு மாஞ்சா நூல் விற்றது தெரியவந்தது. இதையடுத்து வாடிக்கையாளர் போல் காவலர்கள் ஆன்லைனில் மாஞ்சா நூல் ஆர்டர் செய்து அவரை நேரடியாக வரவழைத்து கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடமிருந்து 20க்கும் மேற்பட்ட காற்றாடிகள் மாஞ்சா நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் என
65,000-க்கும் மேற்பட்டோர் தேயிலை விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த மாதம் வரை தேயிலைக்கு நல்ல விலை கிடைத்து வந்த நிலையில் தற்போது காலநிலை மாற்றம் காரணமாக தேயிலை செடிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேயிலை செடிகளில் சிவப்பு சிலந்தி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பச்சை நிறத்தில் காணப்படும் இலைகள் சில இடங்களில் காய்ந்து சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. தேயிலை மகசூல் குறைந்து விவசாயிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு முழு தீர்வு நீராவி பிடிப்பதன் மூலம் குணமடையலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆவி பிடிக்கும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மஞ்சள், சுக்கு, மிளகு, வெற்றிலை, கற்பூரவல்லி போன்ற மூலிகைப் பொருட்களை குக்கரில் கொதிக்க வைத்து அதில் இருந்து வரும் நீராவியை பைப் லைன்கள் அமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் நீராவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து ஆவி பிடித்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த ஜனவரி 22 துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் 25 கிலோ தங்க நகை ₹93,000 கொள்ளையடித்து சென்றது. பின்னர் ஷம்ஷாபாத் சுங்கச்சாவடி அருகே கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கடந்த மாதம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவன் மீதும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவன் மீதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் ஜெயசந்திர பானுரெட்டி உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கோம்பை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த ராயர் என்பவர் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது உடலை அவரது சொந்த ஊரான கம்பம் அருகே உள்ள சாமாண்டிபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அடக்கம் செய்ய பலரும் முன்வராத நிலையில் பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் காவலர் ராயரின் உடலை கொரோனா கவச உடைகள் அணிந்து நல்லடக்கம் செய்தனர். உயிரிழந்த காவலர் ராயருக்கு 21 குண்டுகள் முழங்க காவல்துறையினர் இறுதி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கலைக்கல்லூரியில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ள ஆதீனம் சம்மதம் தெரிவித்திருந்தார். அதன்படி கல்லூரியில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட தருமபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிகிச்சை மையத்தை மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவர் ராஜசேகரிடம் ஒப்படைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க தடுப்பூசி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் 45 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கனிமொழி MP, தமிழக மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட வருவாய் அதிகாரி கண்ணபிரான், தூத்துக்குடி மருத்துவ பணிகள் மற்றும் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் போஸ்கோராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் கனகா தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். ராமகிருஷ்ணன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிப்பால் உயிரிழந்தார். இவரது மூத்த மகன் நிரஞ்சன் குமார் தற்போது 6ஆம் வகுப்பு முடித்துள்ளார். இவர் தனக்கு மிதிவண்டி வாங்குவதற்காக பணம் சேமித்து வைத்திருந்தார். கொரோனா காலத்தில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களின் சேமிப்பு பணத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்குவதை அறிந்த நிரஞ்சன் குமார் தன்னுடைய சேமிப்பு பணத்தையும் நிவாரண பணிக்காக வழங்க முடிவு செய்துள்ளார். இவர் தனது தாய் கனகாவுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து வட்டாட்சியர் ரெங்கநாதனிடம் தன்னுடைய 1000 ரூபாய் சேமிப்பு பணத்தை மாணவர் நிரஞ்சன்குமார் வழங்கினார். அப்போது வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் நிரஞ்சன்குமாருக்கு பாராட்டு தெரிவித்தனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் மாவை சோதிராசா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வருகிற 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுடர் தீபம் ஏற்றி முள்ளிவாய்க்கால் நினைவலைகளை உலகமெங்கும் பரப்புவோம் என தெரிவித்துள்ளார்.
கேரளாவில் கொரோனா பாதிப்பு 21 லட்சத்தை கடந்துள்ளது. ஒரே நாளில் 32,680 பேருக்கு தொற்று உறுதியாகி மொத்த பாதிப்பு 21,18,254 உயர்ந்துள்ளது. மேலும் 96 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிற்கு 445,334 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வதால் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தினமும் 500 முதல் 1,000 பேர் வரை தொற்று உறுதியாகிறது. இதனால் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் உள்ள ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் நிரம்பியுள்ளன. மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களையும் தற்காலிக கொரோனா வார்டாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் மக்கள் பொறுப்பின்றி செயல்படுவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் காஞ்சிபுரத்தில் 222 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முகக்கவசம் அணியாமல் சுற்றிய 387 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் டவுதே புயலில் பெய்த கனமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தது. பலத்த காற்றால் அக்காமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட மேற்கூரை தேயிலை தோட்டம் பகுதியில் தூக்கி வீசப்பட்டது. சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நகராட்சி சார்பில் அனைத்து பகுதிகளிலும் தண்டோரா மூலம் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகராட்சி பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர் மற்றும் புஞ்சை, புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களில் ஒரு சில நேரங்களில் சாரல் மழையும் சில நேரங்களில் கனமழையும் பெய்து சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகே போலீசார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கே விதிகளை மீறி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ரோஜா பூ கொடுத்து வீட்டிற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். போச்சம்பள்ளியில் காலை முதல் பல இளைஞர்கள் முகக்கவசம் கூட அணியாமல் இருசக்கர வாகனங்களில் தேவையில்லாமல் ஊர் சுற்றிக் கொண்டு வருகின்றனர். இவர்களை கண்டிக்க காவல்துறையினர் யாரும் இல்லாதது சமூக ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிவயல் ஊராட்சிக்கு உட்பட்ட பனைக்குளம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று தீவிரம் அடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கட்டுப்பாடுகளை மீறி தேவையின்றி வாகனத்தில் வெளியே சுற்றியவர்களை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர். மேலும் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்து அனுப்பினர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 6 பெண்கள் உள்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 120 கிலோ கஞ்சா, ஒரு கார், ரூபாய் 7,000 ரொக்கம் மற்றும் 5 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர் கோட்டை பேருந்து நிலையம் அருகே தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்திய உதவி ஆய்வாளர் மாணிக்கம் அனைவரிடமும் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செய்து யாரும் வெளியில் வர வேண்டாம், நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து வகையான கடைகளும் மூடப்பட்டன.
இதன் காரணமாக இறைச்சி மற்றும் மது பிரியர்கள் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளிக்கு சென்று இறைச்சியையும் மற்றும் மதுவையும் வாங்க குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக ஜூன் 12 தண்ணீர் திறப்பது குறித்து விவசாயிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் 8 மாவட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இலங்கை மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக சூறை காற்றுடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் கடும் காற்றுடன் மழை பெய்தது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் கடற்கரையோரங்களில் நிறுத்தப்பட்ட படகுகளை மீனவர்கள் உயரமான இடங்களுக்கு எடுத்துச் செல்வதோடு மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் வலைகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் உமர் சாலை, புறவழி சாலை, SK ரோடு ஆகிய இடங்களில் முழு ஊரடங்கையும் மீறி இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டன. நோய் தொற்றின் தீவிரத்தை உணராமல் செயல்படும் இத்தகைய கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த செங்குன்றம் அடுத்த கிராண்ட் லைன் பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டக்கூடாது என அறிவிப்பு பலகை வைத்திருந்தும் கூட சிலர் குப்பைகள் கழிவுகள் என கொட்டி செல்கின்றனர். தீ மளமளவென பரவியதால் குடியிருப்பு பகுதி முழுவதையும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகளுக்கு தலை சுற்றல், மூச்சு திணறல் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக நகரின் குடியிருப்பு பகுதிகள் மக்களின் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. எப்போதும் பரபரப்பாக இயங்கும் கடை வீதிகள், காய்கறி மார்க்கெட் பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தேனியில் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தேனி மக்களவை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மாவட்டத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் முழு அளவில் பூர்த்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நகராட்சி சார்பில் அனைத்து பகுதிகளிலும் தண்டோரா மூலம் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகராட்சி பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் டவுதே புயலில் பெய்த கனமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தது. பலத்த காற்றால் அக்காமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட மேற்கூரை தேயிலை தோட்ட பகுதியில் தூக்கி வீசப்பட்டது. சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவிற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ பிரிவு மையத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது படுக்கை மற்றும் ஆக்ஸிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் குறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்னவேலிடம் கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டத்தில் புதிதாக 289 பேருக்கு தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 13,000 கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிற்கு 2,085 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்குடியில் வசிக்கும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சொக்கலிங்கம் கொரோனா நிவாரண நிதிக்கு தனது பங்களிப்பாக ரூபாய் 500,300 காசோலையை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியிடம் வழங்கினார். ராமநாதபுரத்தில் மொத்தமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,047 உள்ளது. கீழக்கரை மண்டபம் ராமநாதபுரம் நகர் பகுதியில் நோய் தாக்கத்தால் 4-1 to 5 to 10 பேர் வரை உயிரிழக்கும் சோகமும் நிகழ்கிறது. இந்த நிலையில் கீழக்கரை பகுதியில் கடந்த 2 வாரங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் உள்ள 122 நியாய விலை கடைகளைச் சேர்ந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு ஊரடங்கு நாளான ஞாயிறன்றும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. நிவாரணத் தொகையை பெற வந்த மக்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் பணத்தை பெற்றுச் சென்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறைந்த காரணத்தால் வெள்ளப்பெருக்கு குறைந்து தற்போது சீரான தண்ணீர் குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் விழுகிறது. தமிழகத்தில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் பகுதிகளில் விதிகளை மீறி பொதுமக்கள் பலரும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வெளியில் சுற்றி வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் விதிகளை மீறி வெளியில் சுற்றி திரிபவர்களிடம் கொரோனா பரவும் விதம் பற்றி எடுத்துக் கூறி இவ்வாறு வெளியில் சுற்றித் திரிவது பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதையும் விளக்கி இனி தாங்கள் இவ்வாறு ஊரடங்கு விதிகளை மீறி வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டோம் என்ற உறுதிமொழியினை எடுக்க வைத்து திருப்பி அனுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் ஆக்சிஜன் உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டது. அவசர காலங்களில் நிறுவனங்களிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டுவரும்போது ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கவும் நோயாளிகளின் உயிரை காப்பாற்றும் நோக்கிலும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் ராமதுரை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக வீடு இடிந்து விழுந்து ரெஜினா என்ற சிறுமியும் இதேபோல் காரோடு கிராமத்தில் வீடு இடிந்ததில் யூஜின் என்பவரும் உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அரசு வழங்கிய 2 லட்சம் ரூபாய் காசோலையை வழங்கி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆறுதல் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் ஆவின் பால் தயாரிப்பு நிலையத்தை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நேரில் பார்வையிட்டார். அப்போது அங்கு வேலை செய்யும் பணியாளர்கள் முறையாக கொரோனா விதிமுறைகள் பின்பற்றி பால் தயாரிப்பில் ஈடுபடுகின்றனரா என ஆய்வு செய்தார். தமிழகத்தில் ஊரடங்கு காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே ஆந்திர எல்லைப்பகுதியில் உள்ள பங்களாமேடு, பலிச்சக்கண்டிகை ஆகிய பகுதிகளில் உள்ள ஆந்திர அரசு மதுக்கடைகளுக்கு குடிமக்கள் படையெடுத்து வருகின்றனர். ஆந்திராவில் பொது முடக்கம் அமலில் இருந்தாலும் மதுக்கடைகள் காலை முதல் மதியம் 12 மணி வரை திறந்து கொள்ள அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா பரவலை தடுக்க அமல்படுத்திய முழு ஊரடங்கை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதனால் தற்போது கூடுதல் விலைக்கு ஆங்காங்கே சந்து கடைகள் அமைத்து 500 ரூபாய், 900 ரூபாய், 1750 ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த 5 நாட்களில் போலீசார் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மராமத்து பணி முடிவடைந்த நிலையில் திருமயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்ட அமைச்சருமான ரகுபதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் திருமயம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கோவில் திருவிழாக்கள், திருமணம், சடங்கு உள்ளிட்ட அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதால் கிராமப்புற மேளதாள இசை கலைஞர்கள் வேலை இழந்துள்ளனர். வருவாயின்றி குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதால் கிராமிய மற்றும் பறை இசை கலைஞர்கள் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.